ஜெயலலிதா இல்லத்தில் குடியேறிய சசிகலா. போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வசித்த வீடு தற்போது யார் கட்டுப்பாட்டில்? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி போயஸ் கார்டனில் ஜெயலலிதா இல்லத்தில் சசிகலா மரியாதை செய்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வாழ்ந்த வீடு இப்போது யார் கட்டுப்பாட்டில் உள்ளது? சசிகலா குடியேறியுள்ள வீடு பற்றி முக்கிய தகவல்களை பார்க்கலாம். போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டின் பெயர் வேதா நிலையம். இங்குதான் ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் 30 வருடங்களாக வசித்தனர். ஜெயலலிதா மறைந்து சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அந்த வீட்டை நினைவு இல்லமாக மாற்ற முடிவு செய்தது. இதனிடையே வேதா நிலையம் அருகே புதிய வீடு கட்டும் பணியை சசிகலா தொடங்கினார். அதாவது ஜெயலலிதா வீட்டிற்கு மிக அருகே இருந்த காலி இடத்தில் இந்த பணி தொடங்கியது. ஜெயலலிதாவின் பாதுகாப்பு படை வீரர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் பத்திரிகையாளர்கள் அமர்வதற்கும் அந்த காலி இடம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. சசிகலா குடும்பத்தினர் தொடர்புடைய ஒரு நிறுவனத்தின் பெயரில் அந்த இடம் இருந்தது. அங்குதான் சசிகலா 2 அடுக்குகள் கொண்ட புதிய வீடு ஒன்றை கட்டியுள்ளார். ஜெயலலிதா இல்லம் என அந்த வீட்டிற்கு பெயர் சூட்டப்பட்டது. இதனை அடுத்துதான் போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் சசிகலா குடியேறினார் போன்ற செய்திகள் வெளியாகின. முன்னதாக ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஜே தீபா தீபக் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கே வீட்டை வழங்க உத்தரவிட்டது. இதனையடுத்து சென்னை மாவட்ட ஆட்சியர் விஜயராணி ஜே தீபா தீபக் ஆகியோரிடம் வீட்டின் சாவியை ஒப்படைத்தனர். தற்போது 90 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த வீட்டில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக ஜெயலலிதாவின் படுக்கை அறை, நூலகம் ஆகியவற்றின் அளவு குறைக்கப்பட்டதாகவும், பல முக்கிய பொருட்கள் காணாமல் போய் உள்ளதாகவும் ஜே தீபா குற்றம் சாட்டினார். திமுக அரசு இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார்.